கலோ மக்களே தமிழகத்தில் மழைக்காலம் தொடங்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் சீசன்ஸும் ஆரம்பிச்சிருச்சு தீபாவளி பொங்கல் இனிமேல் வரப்போகுது அதனால் ரேஷன் கடைகளில் நிவாரணப் பொருட்கள் மற்றும் பரிசுப் பொருட்கள் அதிகமாக வழங்கப்படுறதுக்கனால ரேஷன் கடைகளில் மற்றும் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரிய அதிகப்படியான ஆட்கள் மாவட்ட வாரியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி ஒரு சில மாவட்டங்களில் அறிவித்தாங்க அது என்னென்ன மாவட்டங்களில் அறிவிச்சிருக்காங்க உங்கள் மாவட்டங்களை எப்போ அறிவிப்பாங்க எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்புகள் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்களும் அதை பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ண முடியும் வாங்க இந்த ஜாப் டீட்டெயிலை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன மண்டலம் பார்க்க போகிறோம்னாக்கா திருவாரூர் மண்டலம் இது பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அறிவிச்சிருந்தாங்க அதில் எழுத்தர் உதவுபவர் காவலர் இந்த மூன்று பணியினங்களுக்கு அறிவிப்பு எழுதிட்டுருக்காங்க எப்பவுமே இந்த மூன்று பணியிடங்களுக்கு தான் எல்லா ரேஷன் கடைகளிலுமே அறிவிப்பு வெளியிடுவாங்க இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கனாக்கா பட்டியல் எழுத்தருக்கு பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்கணும் உதவுபவருக்கு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் காவலர் பணிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எயித்து படிச்சிருந்தாலே போதும் மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா பட்டியல் எழுத்தருக்கு ரெண்டு உதவுபவருக்கு அறுபத்தி ஏழு காவலருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லி இந்த திருவாரூர் மண்டத்தில் மட்டுமே 4.35 போஸ்டிங் சொல்லிருக்காங்க ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கனாக்கா ஓசிக்கு 32, MBC, எம்பிசி பிசி பிசி முஸ்லீம்கெலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்டிக்குலாம் பார்த்திங்கன்னா முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சாலரி லிமிட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்துலேருந்து நாலாயிரத்தி நாற்பத்தொம்போது வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி பார்த்திங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாலை அஞ்சு மணிக்குள்ளே விண்ணப்பிச்சிருக்கணும் இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தோட அந்தந்த மண்டலங்களில் போய் கேட்டிங்கனாக்கா கிடைக்கும் அதை ஃபில் பண்ணி முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்ப்பு வாணிபக் கழகம் மன்னார்குடி சாலை விளம்பல் திருவாரூர் அப்படின்ற அட்ரஸ்க்கு போஸ்டல் மூலமாக அனுப்பி வைக்கணும் ஆன்லைன் மூலமாகலாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஒன்லி போஸ்டல் மூடு தான் அடுத்து எந்த மண்டலத்தில் இருக்க வேலையை பார்க்க போகிறோன்னாக்கா நாகப்பட்டினம் மண்டலத்தில் இருக்க வேலை வாய்ப்புகளை பார்க்க போகிறோம் இந்த ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரியே பட்டியல் எழுத்தர் உதவுபவர் காவலர் பணிகளுக்கான போஸ்டிங் தான் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி நாலு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க பட்டியல் எழுத்தருக்கு நூற்றி பத்தொம்போது பருவகால உதவுபவருக்கு நூற்றி இருபத்தி நாலு காவலர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கல்வித்தகுதி அதே அதேதான் பட்டியல் எழுத்தருக்கு பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் உதவவர்க்கு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் காவலர் பணிகளுக்கு எட்டாவது முடிச்சிருந்தாலே போதும் ஏஜ் லிமிட்டும் அதே தான் ஓசிக்கு முப்பத்திரெண்டு பிசிஎம்பிசி எல்லாத்துக்கும் முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மினிமம் எல்லாருக்குமே பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நாள் அதாவது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளே அந்த மண்டல அலுவலகத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவும் போஸ்டல் மூடு தான் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதே தமிழ்நாடு நுகர்போர் வாணிப கழகம் நாகப்பட்டினம் மண்டல அலுவலகத்தில் போய் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடைக்கும் இதுலயே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கொரோனா காரணமாக ரெண்டு வயசு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அரசாணை பிறப்பித்த மாதிரி இதுலேயுமே ரெண்டு வயசு ரிலாக்ஸேஷன் எல்லாேருக்குமே கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் இதே மாதிரியே ஒவ்வொரு மண்டலங்கள்லேயும் அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க உங்கள் ஊர் மண்டலத்தில் ஜாப் ஆஃபர் இது அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட தமிழ்நாடு நுகர்பூர் வாணிபக் கழகம் உங்கள் ஊர் மண்டலத்தில் போய் கேட்டிங்கனாக்கா அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க வேலை வாய்ப்புகள் இருந்ததுனாக்கா ஆனால் கூடிய சீக்கிரமே எல்லா மாவட்டத்துலேயும் அறிவிக்கிறாங்க எல்லாமே ரெய்னி சீசன்ன்றனால கொள்முதல் நிலையங்களில் அதிகப்படியான ஆட்கள் தேவைப்படுவாங்க அப்படின்ற காரணத்தினால ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ரிலீஸ் இருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் ஊர் மாவட்டத்தில் அறிவிச்சாக்க அதை கண்டிப்பாக நம்ம சேனலில் அனௌன்ஸ் பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அஃபிஷியலான நியூஸோடு சந்திக்கிறேன் நன்றி